குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் சஷ்குமார் சார் வெல்கம் டு தே யூனிட் ஒன் பாயிண்ட் டூ செஷன் இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டைப்ஸ் இப்போ இதில் நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப்பு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் இன் டிசைனிங் டிசைனிங்க காம்பனண்ட் ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ தீஸ் ஆர் தி சிக்ஸ் டைப் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் தட் ஆர் அவைலபிள் இன் தி என்ஜினியரிங் ஃபீல்டு இதில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தட் டீல்ஸ் வித் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ஒரு காம்பண்ட் ஒரு மெட்டீரியலினுடைய அதனுடைய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்டீஸ் இட் மே பி ஏ ஷேப்பு சைஸு Under how color, all these things comes under physical properties. Next, electrical property. Electrical property means how uh, the property or a material is, whether the, it is a good conductor of current or not. Like that, it will have a electrical property. Next, chemical property means the material is there any chemical reactions are happening. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத பத்தி இருக்கிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தெர்மல் ப்ராப்பர்ட்டின்னா எந்த அளவுக்கு ஹீட்டெல்லாம் வந்து ஸ்டாண்ட் பண்ணும் அந்த மெட்டீரியல் அது வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டின்னா அந்த பேரில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எதாவது மேக்னெட்டிசம் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஐ மீன் அந்த மெட்டீரியலில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது ஓகே இப்போ நம்ம இந்த யூனிட்டில் Main we are going to see about mechanical property. What are all the mechanical properties are available in the mechanical engineering field? See these are the some of the mechanical properties we will see one by one. The very first mechanical property is elasticity, it is called elasticity. So, what is elasticity? When a material is subjected to a load or force, it changes its shape and size. This change is called deformation. But the deformation disappears when the load is removed. This property of material to retain its original shape after the removal of external load is known as. லாஸ்டிசிட்டி தட் இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியல் வந்து ஏதோ ஒரு force ஆர் லோடு அது மேலே வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய ஷேப்பு ஆர் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஷேப் ஆர் அல்லது ஷேப் அண்ட் சைஸில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சுக்கு பேர் தான் வந்து டிஃபார்மேஷன் ஓகே பட் இங்கே என்ன ஆகும்னா வென் த லோட் இஸ் ரிமூவ்டு அந்த லோட ஆர் ஃபோர்ஸை நாம் வந்து அந்த மெட்டீரியல்லேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா டிஃபார்மேஷன் டிஸப்பியர்ஸுங்கிறான் டிசப்பியர்ஸ்ன்னா அந்த டிஃபார்மேஷன் இல்லாமல் போயிடும் அதாவது டிஃபார்மேஷன் என்னாகும்னா அந்த மாற்றம் ஆச்சதில்லை ஷேப் அண்ட் சைஸில் சேஞ்ச் ஆச்சதில்ல அது வந்து திருப்பி அதே பழைய ரீட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துடும் அதை மாதிரி பட் த டிஃபார்மேஷன் டிஸ்அப்பியர்ஸ் வென் த லோட் இஸ் ரிமூவ்டு அப்போ இந்த டிஃபார்மேஷன் இல்லாமல் போய் எப்படினா வென் த லோட் இஸ் ரிமூவ்டு திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரிட்டைன் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லோட் லோடிஸ்னு ஒன்று செலாஸ்டிசிட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு தன்மை ப்ராப்பர்ட்டினா என்னது தமிழில் தன்மை அதாவது இந்த லோடை நாம் வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த மெட்டீரியல் வந்து தன்னுடைய ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு திருப்பி ரீடைன் ஆயிடும் அதுக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னா மயில்டு ஸ்டீலு ராட்டயன் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எலாஸ்டிக் மெட்டீரியல் எலாஸ்டிக் மெட்டீரியல் இதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ ரப்பர் பேண்ட் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறோம் நம்ம கையில் வச்சு இழுப்போம் அப்போ அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் அதுக்கப்புறமா அதை நம்ம ஃபோர்ஸை விட்டுட்டோம்னா திருப்பி அதே ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்துடும் ஸோ அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து எலாஸ்டிசிட்டி நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிசிட்டி சம் மெட்டீரியல்ஸ் டூ நாட் ரிக்கவர் தேர் ஒரிஜினல் ஷேப் ஈவன் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோடு

அப்படி அப்ளை பண்ணும்போது என்னங்கன்னா அதே மாதிரி டிஃபார்மேஷன் நடக்கும் ஆனால் நம்ம அந்த லோடை எடுத்ததுக்கப்புறமும் என்னாங்கன்னா அந்த டிஃபார்மேஷன் அப்படியே வந்து பர்மனெண்ட்டாக மாறிடும் அந்த ஷேப் அண்ட் சைஸ் மாறுதில்லை அந்த ஷேப் அண்ட் சைஸ் மாறுறது அப்படியே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து பிளாஸ்டிசிட்டி இது வந்து எங்கே முக்கியமாக தேவைப்படுனா ஃபோர்ஜிங் பண்ணுறோம்ல ஃபோர்ஜிங் ஸ்டாம்பிங் இமேஜஸ் அண்ட் காயின்ல எல்லாம் அந்த எல்லாம் வருதுல்ல ஸோ அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மெட்டீரியலுக்கு தேவை எக்ஸாம்பிள் வந்து லீடு அண்டு கிளே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்டைலிட்டி டக்டைலிட்டின்னு என்னதான் சம் மெட்டீரியல் மேபி ட்ரான் இன்ட்டு தின் ஒயர் வித்தவுட் ரப்சர் ஒயர் மாதிரி உருக்கி ஒயர் மாதிரி இழுக்கிற ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியலுக்கு பேர் டக்டைல் மெட்டீரியல் அதில் அந்த தன்மைக்கு பேர் டக்டைலிட்டி ஓகே இப்போ டக்டைலிட்டியை வந்து நம்ம எப்படி அளக்கலன்னா அதனுடைய லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய ஏரியா வந்து ரிடக்ஷன் ஆகும் ஸோ அதை அது அப்படி வந்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ணலாம் எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீலு ப்ராஸு காப்பர் லெட்டு இதெல்லாம் வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தது மேலேபிலிட்டி மேலேயபிலிட்டின்னு என்னென்னா இட் ஈஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் பர்மிட்ஸ் மெட்டீரியல் டு பி ராட்டட் ஆர் ஹேம்டு இன்ட்டு தின் ஷீட்ஸ் இப்போ தகர மாதிரி எங்களை ஷீட்ஸ் எல்லாம் இருக்குங்களா அது மாதிரி நம்ம வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஷீட்ஸாக மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான தன்மையுடைய மெட்டீரியலை அல்லது அந்த தன்மையை வந்து நம்ம மேலியபிலிட்டின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து லீடு காப்பர் எக்ஸட்ரா அடுத்து மெஷினபிலிட்டி மெஷினபிலிட்டின்னா என்ன மெஷினிங் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுதான் மெஷினபிலிட்டி இஸ் தி ஈஸி வித் விச் யா மெட்டீரியல் பி

நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கேஸ்டபிலிட்டி கேஸ்டபிலிட்டினா இட் இஸ் ஈஸி வித் விச் இயர் மெட்டீரியல் மே பி காஸ்ட் காஸ்டிங்னா என்னது உருக்கி ஊற்றுறது தானே ஸோ இந்த மெ எந்த மெட்டீரியல் வந்து ஈஸியாக வந்து உருக்கி நம்ம காஸ்டிங் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்குமோ அதுக்கு பேர் கே அந்த கேரக்டர் அல்லது அந்த தன்மைக்கு பேர் கேஸ்டபிலிட்டி எக்ஸாம்பிள் வந்து கேஸ்டான் ப்ராஸு அலுமினியம் எக்ஸட்ரா அடுத்து வெல்டபிலிட்டி வெல்டபிலிட்டினா பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த மெட்டீரியலை வந்து ஈஸியாக நம்ம வெல்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் வெல்டபிலிட்டி இஸ் ஈஸி வித் விச் டூ ஆர் டிசிமிலர் மெட்டல்ஸ் ஆர் ஜாயின்டு டுகெதர் பை வெல்டிங் ப்ராசஸ் மெட்டீரியல் ஆர் ஈஸிலி வெல்டடு டு மெஷின் ஆர் சார் நான் வெல்டபுள் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக வெல்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து வெல்டபுள் மெட்டீரியல் அந்த தன்மைக்கு பேர் வெல்டபிலிட்டி ஸ்ட்ரென்த்துனா இட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு வித் ஸ்டாண்ட் எக்ஸ்டர்னலி அப்ளைடு ஃபோர்ஸஸ் வித்வுட் ப்ரேக்கிங் வெளியிலேருந்து நம்ம லோடு கொடுக்கும்போது உடையாமல் அந்த லோடை வந்து தாங்கிக்கணும் வித் ஸ்டாண்ட் பண்ணணும் அது தான் வந்து ஸ்ட்ரென்த் அது டஃப்னஸ்னால் இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் ஃப்ராக்சர் டியூ டு ஹை இம்பேக்ட் லோட்ஸ் லைக் ஹேமர் ப்ளவு இந்த மாதிரி சுற்றி ஹேமர் ப்ளவுன்னா இன்னும் சுற்றியில் அடிக்கிறது அப்படி வந்து ஒரு மெட்டீரியல் மேலே நம்ம சுற்றியால் அடித்தா கூட அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ராக்சர் எதாவது கிராக் எதுவும் ஏற்படாமல் அந்த ப்ளோ அந்த அடியை வந்து தாங்கிக்கணும் இம்பேக்டிலோட ஸோ தட் இஸ் கால்டு டஃப்னஸ் அங்கே வந்து எது வருதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படாமல் அப்படியே தாங்கிக்கிறதுக்கு தான் டஃப்னஸ்ஸு டஃப்பாக இருக்கிறது சொல்கிறவங்கள டஃப் அதுதான் அந்த டஃப்னஸ் எக்ஸாம்பிள் வந்து மேங்ன ஸ்டீலு மைல்டு ஸ்டீலு ரோட்டையான் எக்ஸட்ரா அடுத்து பிரிட்டல்னஸ் பிரிட்டில்னஸ் என்ன என்னென்னா இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் ஆப்போசிட் டு டக்டைல் டக்டைல்க்கு ஆப்போசிட் இது என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிளாஸு செராமிக் இதெல்லாம் வந்து என்னது ஒரு லோடு அது மேலே விழுந்துச்சுன்னா அது என்ன டீஃபாமேஷன்லாம் ஆகாது எந்த டீஃபார்மேஷனாக ஆகாமல் படகுன்னு உடஞ்சி போயிடும் அதனுடைய ஷேப் அண்ட் சைஸ்லலாம் எந்த சேஞ்சஸ் ஆகாது லோடு அதிகமாக இருந்ததுன்னா டப்புன்னு இல்லாமல் உடஞ்சிரும் அதுக்கு பேர் தான் அந்த ஈஸிலி உடையிறது அதுக்கு பேர் தான் வந்து பிரெட்டல்னஸ் ஸோ தீஸ் ஆர் தி டென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டென் இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் of the materials or engineering materials right so these properties only being a design engineer we have to be familiar and have a clear idea about the properties of the i mean mechanical properties of the materials so that only we can easily suggest the சூட்டபிள் மெட்டீரியல் ஃபார்தி ஃபார் ப்ரொடியூசிங்கு ஃபார் மேனுஃபேக்சரிங்க காம்பனண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிஐஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பிஏஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் பிஏஎஸ் மீன்ஸ் பீரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் நம்ம இது ஒரு தமிழில் சொன்னோம்னா ஒரு தர கட்டுப்பாட்டு சர்ட்டிஃபிகேட் இப்போ நகை விளம்பரத்தில் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த நகை பிஏஎஸ் முத்திரை பதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியன் தரக சான்று இது பேர் ஸோ இது வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியலினுடைய பேர் என்ன அந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ வரைக்கும் ஃபோர்ஸஸ் அல்லது வெயிட் தாங்கும் அல்லது லோடு தாங்கும் அண்டு அந்த மெட்டீரியலில் என்னென்னலாம் மெட்டல்ஸை கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த பிஏஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம டெசிக்னேஷன் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லலாம் என்ன அர்த்தம் அதனுடைய என்னென்ன மெட்டீரியல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சு அல்லது ஒரு ஒரு சிம்பல் மூலிமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த கெமிக்கல் நேம்லாம் இருக்குல்ல சிஹெச் ஃபோர் அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்களே கெமிஸ்ட்ரியில் கெமிக்கலுக்கு ஸோ அது மாதிரி இங்கே மெட்டீரியலுக்கு நாம் இந்த மாதிரி டைம் வந்து நாம் யூஸ் பண்ணுறோம் அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எஃப்ஜி ஃபோர் ஹண்ட்ரடுன்னு இருக்குது இதை வந்து என்னென்னு சொல்லணும் டெசிக்னேஷன் ஆஃப் கிரே காஸ்டையான்னு சொல்லி இந்த கிரே காஸ்டையான எப்படி வந்து நாம் குறிப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து டெசிக்னேஷன் ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன தென்னால் இப்போ எஃப்ஜி ஃபோர் ஹண்ட்ரட்னா நமக்கு ஒன்றும் புரியாது பட் இப்போ அது அதனுடைய விளக்கத்தை பார்த்திங்கன்னா அதுலேருந்து இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா பாருங்கள் லெட்டர் எஃப்ஜி இண்டிகேட்ஸ் கிரே கேஸ்டயான் இப்போ எஃப்ஜி அப்படிங்கிறது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா கிரே கேஸ்டயான்னு குறிக்குது இப்போ பார்த்துங்க இப்போ எம்என் மெக்னீஷியம் சிஎல்னா கால்சியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களே நிக்கல் என்ன நிக்கல் சிஆர்னா குரோமியம் அது மாதிரி தான் அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் இது நம்ம டெஸிக்னேஷன் வந்து நாம் பண்ணுறோம் ஸோ அப்போ இதில் ஸோ எஃப்ஜி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது என்னது குடிக்கிதுன்னா லெட்டர் எஃப்ஜி இண்டிகேட்ஸ் கிரே காஸ்டன் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டிகேட்ஸ் மினிமம் அல்டிமேட் டென் செல் ஸ்ட்ரென்த் ஆஃபு கிரே காஸ்டன் அதாவது அவ்வளோ நானூறு நியூட்டன் எம்எம் ஸ்கொயர் அப்படின்ற அளவுக்கு இது வந்து டென் செல் ஸ்ட்ரென்த்து வந்து தாங்கக்கூடியது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே தான் பாருங்கள் கிரே கேஸ்டேனு வச்சு தான் எழுதியிருக்கான் எஃப்ஜி த்ரீ ஃபிஃப்டி எம் ஃபிஃப்டீன் அப்போ எஃப்ஜிங்கிற லெட்டர் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா க்ரே கேஸ்டையானு நம்பர் த்ரீ ஃபிஃப்டி இண்டிகேட்ஸு மினிமம் அல்டிமேட் டென் செல் ஸ்ட்ரென்த்து அப்போ த்ரீ ஃபிஃப்டி நியூட்டன் போகிறேன் ஸ்கொய்டு நெக்ஸ்ட்டு எஸ்ஐ மீன்ஸ் சார் இங்கே ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு அது எம் ஃபிஃப்டீன் இல்லை எஸ்ஐ ஃபிஃப்டீன் ஸோ எஸ்ஐ என்னது சொல்லுதுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கான் கண்டென்ட் எவ்வளோ சிலிக்கான் கண்டென்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது ஸோ இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த மூணாவது எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டண்ட்டு சம்டைம்ஸ் வந்து கிவ் uh, த designation ஃபார் uh, the alignment uh, this material மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருவாங்க இதை வச்சு நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதணும் சம்டைம்ஸ் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸில் ஸோ இந்த எக்ஸ்டி 72 டூ டபுள்யூ எயிட்டீன் சிஆர் ஃபோர் பி ஒன் இது என்னத்தை குறிக்கிது அப்படின்னா எக்ஸ்டி மீன்ஸ் ஹை அலாய்ட் டூல் ஸ்டீல் செவன்டி டூ மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட்டு கார்பன் கண்டன்ட் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுபோல் டபிள்யூ எயிட்டீன் இஸ் டபுள்யூன்னா டங்ஸ்டனு குறிக்கிது எயிட்டின் பர்சன்ட் டங்ஸ்டன்ட் வந்து அதில் கண்டன்ட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுது அடுத்து சிஆர் ஃபோர் இஸ் ஃபோர் பர்சன்ட் குரோமியம் பர்சன்ட் எவ்வளோ குரோமியம் கன்டென்ட்டு அப்படிங்கிறத காட்டுது அதுபோல் வி ஒன்னுன்னா ஒன் பர்சன்ட் வெனேடியம் கண்டன்ட் ஸோ அந்த இந்த மாதிரி லெட்டரில் ஷார்ட் ஃபார்மில் குடிக்கிறதுலேருந்து என்னென்ன அலாய்ஸு என்னென்ன மெட்டீரியல்ஸு இதோட எவ்வளோ பர்சன்டேஜில் சதவீதத்தில் கலந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் அந்த பிஏஎஸ் ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இது எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா டிசைன் ப்ரொசீஜர் இதை வந்து ஒரு சார்ட்டு இப்போ டிசைன் ப்ராசஸ்ஸுங்கிறது ஒரு நம்ம மைண்டில் நாம் யோசித்த ஒரு இமேஜினேஷனை ரியாலிட்டிக்கு ரியாலிட்டின்னு என்னது அதை வந்து உருவாக்குறது ஒரிஜினலாக எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த ப்ரொசீஜர் தான் சொல்லுது ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் நீட் ஆஃப் எய்ம் நீட் ஆஃப் எய்ம்னால் அல்லது நீட் ஆர் எய்ம் ஏதாவது முதல் நமக்கு ஒரு தேவை இருக்கணும் அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன் ஒரு தேவை ஏதாவது ஏற்பட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீடு அதுக்கப்புறம் சிந்தசிஸ் சிந்தசிஸ்னால் அந்த நீடை அந்த தேவையை நாம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்ரோச் பண்ணலான்னா எந்த மெக்கானிசம் கொண்டு அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணலான்னு அந்த ஸ்டெப்பை என்ன மெக்கானிசம்ங்கிறத நாம் வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ ஹேவ் டு அனலைசஸ் த ஃபோர்ஸஸ் அப்போ இந்த ஒரு மெக்கானிசத்தை கொண்டு நாம் இந்த காம்பனண்ட்டை உருவாக்குறோம் அல்லது ஒரு மிஷினை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா அந்த மிஷினுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் ஆகும் அது ரொம்ப முக்கியமானது இல்லைன்னா ஆகும் டோட்டலாக எல்லாம் பிச்சுட்டு உடஞ்சி போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது இன்ஜினுக்குள்ளே பிஸ்டன் சிலிண்ட்ருக்கும் அதில் மிகப்பெரிய என்ன கம்ப்ரஸ் ஆகி அங்கே வந்து என்னது கம்பஷன் நடக்கும் கம்பஷனுங்கிறது எனது தீ வந்து அப்படியே பயங்கரமாக வெடிச்சு எறியும் ஸோ அதனுடைய அதனுடைய இம்பேக்டில் தான் என்ன ஆகுது என்ஜினே வந்து இந்த ரோட்டரி மோஷனை வந்து உருவாக்குது அப்போ அதை வந்து அந்த அளவுக்கு அந்த பிளாஸ்ட் ஆகிறதே வந்து நம்ம தாங்கணுன்னா அப்போ அந்த சிலிண்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் பிஸ்டன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சிலிண்ட்ரு ஹோஸிங் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது தவிர உள்ள என்னது தீதாக எரியும் ஃபியூல் வந்து என்னது எரியும் அப்போது எவ்வளோ ஹீட் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அப்போ அந்த ஹீட்டை வந்து தாங்கணும் ஒரு பிஸ்டன் சிலிண்டர் வந்து பிஸ்டன் வந்து இந்த சிலிண்டரில் டூ அண்ட் ஃபோர் மோஷன் மேலே கீழே போயிட்டு வரும் அதனால் ஏற்படக்கூடிய ஷேக்கு ஷாக்கு இது எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன வாரியான எல்லாம் வந்து அதில் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அதுக்கடுத்து மெட்டீரியல் செலெக்ஷன் ஸோ இதையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அப்போ இதையெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வந்து நாம் செலக்ட் பண்ணணும் அதுதான் நம்ம மெட்டீரியல் செலெக்ஷனில் பார்த்தோம் ஸோ அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அனாலிசிஸ் பண்ணி அப்போ இதுக்கெல்லாம் எது சூட்டபுளான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்து நம்ம நமக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி அதுக்கு தான் தெரிஞ்சுருக்கேன் ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போது இந்த மெட்டீரியல் வந்து நம்மளுடைய தேவைக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சூட்டபுளான மெட்டீரியலை வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்தது டிசைன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னு போட்டிருக்கணும் இதுதான் முக்கியம் என்னென்னா டிசைனுன்னா நம்ம பொடி போட்டு வரை வரைகிறது ஓகே வரையிறது தான் எதை வச்சுன்னா வரையும் டைமன்ஷன்ஸு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வரைய முடியும் அந்த டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காம்பனண்ட்டியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தர்ப்போர் டிசைன் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸுன்னா அல்லது எலமெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நாம் இப்போ இந்த சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இல்லை வரும்னு சொன்னோம்ல அந்த ப்ராப்ளத்தில் என்ன செய்வோம்னா இந்த காம்பனண்ட்னுடைய ஒவ்வொரு டைமென்ஷன்ஸையும் கரெக்டான அளவு இவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே வந்து ஏற்படுதுன்னா அப்போ அந்த ஃபோர்ஸு தாங்குகிற அளவுக்கு அந்த காம்பனண்டினுடைய டைமென்ஷன்ஸெலாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதான் நம்ம வேலையை அதுதான் வந்து டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸுங்கிறது சரி அப்போ அதை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த டயாமீட்டரு அல்லது இந்த டைமென்ஷனில் நாம் ஒரு காம்பனண்ட் உருவாக்குனால் அந்த ஃபோர்ஸ் தாங்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்போ இது தாங்காத தாங்குமா தாங்காதாங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும் டிசைன் இஸ் சேஃப் ஆர் நாட் சேஃப் அப்படிங்கிறது நாட் சேஃப்ங்கிறது எப்போ வரும்னா இப்போ நாம் வந்து ஒரு நாற்பது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஃபோர்ஸை வந்து தாங்கிறதுக்கு ஒரு காம்பனெண்ட் உருவாக்குறோம்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் ஃபார்முலாவில் ப்ரொசீஜரில் போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நாற்பதுக்கும் குறைவாக வந்துச்சுன்னா ஒரு டைமென்ஷனில் அப்போ நாம் கண்டுபிடிச்ச டைமென்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ டிசைன் சேஃப்னு வரும் ஒருவேளை நாற்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா அப்போ டிசைன் வந்து நாட் சேஃப் அப்போ என்ன திருப்பி வேறு சைஸ் அண்ட் மாற்ற வேணும் ஸோ அப்போ எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அந்த சைஸை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சைஸை வச்சுக்கிட்டு நாம் மாடிஃபிகேஷன் மாடிஃபிகேஷனுங்கிறது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாட் சேஃப்னு வந்துச்சுனா மாடிஃபை பண்ணி கரெக்டான ஒரு டைமென்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கடுத்தது டைமென்ஷன் எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெ நாம கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அல்லது டிசைன் வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம்னா நம்ம டீடைல்டு ட்ராயிங்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ டீ டிராயிங்கில் நாம் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிராயிங் நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் தி டிசைன் ப்ரொசீஜர் தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி தியரி பார்ட்ஸ் விச் ஈஸ் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி நோன் ஃபார் குட் டிசைன் இன்ஜினியர் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பார்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாம் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்ப்போம் வாட் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்கெலாம் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அண்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ORIENTED PROBLEMS வந்து வி வில் சால்வ் பை நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம எல்லாம் கொடுத்துருவேன் யூ ஹேவ் டு பி வித் தி ஃபார்முலாஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹவ் யூ கேன் கெட் ஃபெமிலிர் வித் ஃபார்முலாஸ்னால் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் யூ ஹேவ் டு கீப் ஆன் ரைட்டிங் தி ஃபார்முலாஸ் அண்ட் சம்ஸ் இஃப் யூ இஃப் யூ ஹேவ் அ மோர் ப்ராக்டிஸ் தென் யூ நீட் நாட் டு பை ஹார்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் ஸ்டோர்டு இன் யுவர் மைண்ட் ஸோ தேற்ப நீங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் கால்குலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ உங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னவும் பழக்கமாகும் வில் கெட் ஃபெமிலியர் ஓகே தேங்க் யூ